ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே பஸ் வ்ளாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாபர்மேன் அப்படிங்கிற ஒரு டாகை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், டாபர்மேன் டாக்னால் வந்து கடிக்கும், அதாவது கடிக்கும் இல்லைன்னா ஏதாவது அக்ரெசிவான வேலையெல்லாம் பண்ணணும். இதுவும் வந்து நம்ம நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு யானை வந்து நல்லா கோபமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தானே தெரியும் அது குழந்தை மாதிரி இருக்குன்னு. ஓனருக்கு கண்டிப்பாக அது வந்து இதாக இருக்கும், டாபர்மேனுங்கிற டாகு. இப்போ வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதாவது எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அமெரிக்கன் ஒன்று இருக்குது, யூரோப்பியன் ஒன்று இருக்குதுன்னா. அமெரிக்கன் கண்டிப்பாக இருக்குது, அமெரிக்கன் யூரோப்பியன் ஒன்று இருக்குது. அமெரிக்கன் வந்து பிளாக்கு, யூரோப்பியன் வந்து ப்ரௌன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அது கண்டிப்பாக இல்லை. ரெண்டுலேயுமே வந்து கலர்ஸ் இருக்குது, அமெரிக்கன்லேயும் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர்ஸ் இருக்குது, யூரோப்பியன்லேயும் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து, நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்ஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூரோப்பியன் வேணும்னா எடுத்துக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு காலேஜ் போகிறேன், ஒர்க் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அமெரிக்கன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸ் அதிகமாக இருக்காது. ஏன்னா அமெரிக்கனை பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் நம்மளுக்கு தேவையில்லை, யூரோப்பியனுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அமெரிக்கன் வந்து அவ்வளோவும் எக்ஸசைஸ் தேவையில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு யூரோப்பியன் வந்து 100% எக்ஸசைஸ் கொடுக்குறீங்கன்னா அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் டெய்லியும், இல்லைன்னா வந்து யூரோப்பியனுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அமெரிக்கனுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு நாள் கொடுக்காமல் விட்டிங்கன்னா கூட அது வந்து இதாக ஸ்டேபிளாக இருந்துக்கும். அதாவது ஒரு 80% ஒரு டே, ஒரு டே 80%, ஒரு டே 40% அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட யூரோப்பியன் அமெரிக்கன் வந்து இருந்துடும். இந்த ரெண்டுமே வந்து, அமெரிக்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டில் வளர்த்தலாமா, யூரோப்பியன் மட்டும்தான் தனியாக வளர்த்துருமானா, கண்டிப்பாக இல்லை. ரெண்டுமே வந்து நம்ம இதில் தான் வச்சுருக்கணும், அதாவது தனியாக ஒரு வீடு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கலாம். ஏன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, டாபர்மேன்ஸ் ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைன்னு, மெயினாக வந்து மேக்ஸிமம் யார் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா, ஒரு டாபர்மேனை ஹேர் க்ராப் பண்ணியிருக்கணும், டெய்ல் க்ராப் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் வந்து டாபர்மேனுங்கிறாங்க. அதே வந்து டாபர்மேன் குட்டி வாளோட இருந்ததுன்னா யாருமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாகு, ஸ்ட்ரீட் டாகோட டாபர்மேனை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது எங்கள் வீட்லேயுமே இருக்குது, எங்கள் பெரியப்பா வச்சுருக்காங்க டாபர்மேன் வந்து கிராஸ், அதாவது கிராஸ் தான், அது வந்து கிராஸ் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதை வந்து ராட்வீலருங்கிறாங்க, என்ன தெரியாதவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ராட்வீலரு இது டாபர்மேனு இது ராட்வீலரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிராஸ் தான், எங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் யூரோப்பியனுங்கிறாங்க, அது அப்படி இல்லை. இது வந்து, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ வீடியோவில் வந்துட்டு இருக்கிற மாதிரி மூணு கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கலர்ஸுக்கு பக்கம் இருக்குது. இந்த வீடியோவில் நான் அதை மென்ஷன் பண்ணல. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த டாக் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதனாலும் ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து தீபாவளியில் நம்ம லைவில் வருவோம். இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணிடுவோம், இது வந்து நம்ம நடுவில் சொல்லிட்டோம், சாரி கைஸ் இது வந்து தப்பாக சொல்லிட்டேன், நான் வீடியோ எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். நான் இந்த வீடியோ வந்து 4 நிமிஷம் வீடியோ, டாபர்மேனை பற்றி சொல்கிறதுனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய டாகெலாம் கிடையாது, மெயின்டெனன்ஸ் ஆகுமே, நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சாரி கைஸ் மறந்துட்டேன். இது டாபர்மேன் டாக்னால் அதிக மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை ப்ரோ. அதுக்கு டாக்ஸ் வந்து எல்லா டாக்ஸுக்குமே ஹேர் ஃபால் இருக்கும், இதுக்கும் கண்டிப்பாக இருக்கும். எல்லா டாக்ஸுக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்ம அந்த வந்து இந்த பொம்ரேனியன் அந்த மாதிரி எல்லாம் டாய் பிரீட்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஹேர்ஃபால் விழுந்ததுன்னா இந்த மாதிரி சிங்கிள் கோட்டுமாங்க, அதாவது வந்து ஒரு பிளாக்காக இருக்கும் இப்போ வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி கோட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வெயிட்டாக இருக்கங்காட்டி நீ அது முடி விழுந்ததுன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். அதே பொம்ரேனியன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அப்படி இருக்காது, ஹேர்ஃபால் கண்டிப்பாக அந்த மாதிரி டாக்ஸுக்கு எல்லா டாக்ஸுக்குமே இருக்கும். அந்த வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்போது பறந்துடும், பறந்து நம்ம தட்டில் எல்லாம் கூட வரும். நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்கிறது. நம்ம தீபாவளி அப்போ கண்டிப்பாக லைவ் வரும், கண்டிப்பாக நம்ம தீபாவளி அப்போ லைவ் வரும், முன்னத்து நாளோ இல்லைனா தீபாவளி அன்றைக்கி இல்லைனா அடுத்த நாள் கண்டிப்பாக லைவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் கண்டிப்பாக பண்ணணும், ஷேரும் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.